ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு A1 தமிழ் மீடியா. சிஏஎஸ்எஃப்ல ஜாப் வேகன்சி வந்திருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏஎஸ்ஐ ஸ்டெனோகிராஃபர் ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியலுக்கு இதுக்கு ஆல்ரெடி ஆன்லைன் அப்ளிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த வேலையை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஒருவேளை நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொன்னால் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த வேலைக்காக எக்ஸாம் பேட்டர்ன் என்னது, என்னென்ன மாதிரி சிலபஸில் கேட்பாங்க, எவ்வளோ மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, அப்படிப்பட்ட விஷயத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல என்னென்ன சிலபஸ் இதில் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். இந்த எக்ஸாம் மொத்தம் வந்து 2 மணி நேரம் நடக்கும். மொத்தம் 4 பார்ட்டு. பார்ட்டு 7 வந்து ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், பார்ட்டு பியில் ஜெனரல் நாலேஜ், பார்ட்டு சியில் வந்து அரித்தமெட்டிக், பார்ட்டு டியில் ஜெனரல் இங்கிலீஷ், இப்படி 4 பார்ட்டை கேட்குறாங்க. ஒவ்வொரு பார்ட்லேயும் 25 கொஸ்டின் வரும், 25 மார்க்கு, டோட்டல் 100 மார்க்கு தான் இதில் கேள்வி கேட்குறாங்க. இதில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஒவ்வொரு சிலபஸுக்கு உள்ளேயும் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, அதில் என்ன சிலபஸ் வரும் அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். உதாரணமாக இப்போ ஜெனரல் நாலேஜ் ஒரு சிலபஸ், அதுக்குள்ளே எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். உதாரணமாக ஜெனரல் நாலேஜில் சயின்ஸ், கரண்ட் இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், நேஷ்னல் இன்டர்நேஷ்னல், அதை பற்றி கேட்பாங்க. அப்புறம் அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ், அதாவது யாருக்கெல்லாம் பெரிய பெரிய விருதுகள் எல்லாம் கொடுப்பாங்க, அதை பற்றி. இம்பார்ட்டண்ட் ஃபைனான்சியல் எக்கனாமிக் நியூஸ், அப்புறம் பேங்கிங் நியூஸ், இந்தியன் காமர்ஸ், அப்புறம் ஃபோர்ட்ஸ் டெர்மினாலஜி, ஜியோகிராஃபி, சோலார் சிஸ்டம், இந்தியன் ஸ்டேட் அண்ட் கேபிட்டல்ஸ். பாருங்கள், இந்தியன் ஸ்டேட் அண்ட் கேபிட்டல்ஸ் பற்றியும் கேட்பாங்க. அதுக்கப்புறமா கண்ட்ரீஸ் அண்ட் கரன்சிஸை பற்றி, இந்த மாதிரி சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட கேள்விகள் தான் கேட்பாங்க. இது எல்லாமே இவ்வளோ ஹார்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம 12ஆம் வகுப்பு லெவலில் தான் இந்த கேள்விகள் இருக்கும். இதை வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் அந்த PDF-லே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜெனரல் இன்டெலிஜென்ஸில் சிலபஸில் என்னென்ன வருதுன்னு பாருங்கள். நம்பர், ரேங்கிங், டைம் சீக்வன்ஸ், ஆல்ஃபபெட் டெஸ்ட் ஸ்டீரியஸ், அதுக்கப்புறமா கோடிங், டிகோடிங், டைரக்ஷன் சென்ட் டெஸ்ட்டு, அனாலஜி, டேட்டா சஃபிஷியன்சி, கிளாக்ஸ், கலண்டர்ஸ், அதாவது டேட்டு அண்ட் டைமு, இதை பற்றின டிஃப்ரெண்ட் குழப்பமான கேள்விகளை கேட்பாங்க. லாஜிக்கல் கேட்பாங்க, ஸ்டேட்மெண்ட், அப்புறம் பசல்ஸ், அப்புறம் ஆல்ஃபா நியூமரிக் சீக்வன்ஸ் பசல், அதாவது ஆல்ஃபா நியூமரிக், இதெல்லாம் வந்து நம்பர் சம்மந்தப்பட்டு சில குழப்பமான கேள்விகளை கேட்பாங்க. இவ்வளோ தான். ஸோ இந்த கேள்விகளை நீங்கள் எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியாக சொல்கிறேன். அதுக்கப்புறமா அரித்தமெட்டிக் அபிலிட்டிஸ் சிலபஸ், இதில் வந்து ஆவரேஜ், ப்ரெசன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன், சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், மிக்சர் அண்ட் அலிகேஷன், பைப்ஸ் அண்ட் சிட்ரன்ஸ், அதுக்கப்புறமா ஜியோமெட்ரி, டைம் அண்ட் ஒர்க், ப்ராபபிலிட்டி, டேட்டா, நம்பர் சீரியஸ், இந்த மாதிரிப்பட்ட கேள்விகள் இதில் வரும். கடைசியாக ஜெனரல் இங்கிலீஷில் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஜெனரல் இங்கிலீஷ் சிலபஸ், வெர்ப், நவுன், ஆர்டிகிள்ஸ், வாய்ஸ், அட்வெர்ப், டைரக்ட், இன்டைரக்ட் ஸ்பீச், சப்ஜெக்ட், வெர்ப் அக்ரிமெண்ட், கன்ஜெக்ஷன், டென்சஸ், பேர்சல் வெர்ப், ஐடம் அண்ட் பேராசஸ், சினானிம்ஸ், அண்டானிம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். இது எல்லாமே நாம் வந்து 12ஆம் கிளாஸில் இங்கிலீஷ் பாடத்தில் என்ன படிச்சிருப்போமோ அதிலிருந்து தான் இதில் எல்லாம் கேள்விகள் கேட்பாங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட்லாம் எங்கேருந்து படிக்கலாம் அப்படின்னு சொன்னால், நிறைய புக்ஸ் இப்போ வந்து தனித்தனி, அதாவது தனித்தனி சிலபஸ்லேயே வந்து புக்ஸ் வந்திருக்கு. உதாரணமாக ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் சிலபஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குனே தனி புக் இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் எஸ்எஸ்சிக்கு ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல் எஸ்எஸ்சின்னு தனியாக ஒரு புக் இருக்குது, அந்த புக்கை வாங்கி படிக்கலாம். முக்கியமான விஷயம், நீங்கள் படிக்கிற கேள்வி கண்டிப்பாக கொஸ்டினாக வரவே வராது 100%. ஆனால் நீங்கள் ஒரு கொஸ்டினை புரிஞ்சு படிச்சுக்கிட்டு, ஏன்னா இதில் வர இந்த எக்ஸாம் இல்லை, மிலிட்ரியை பொறுத்த வரைக்கும், அதாவது பேராமிலிட்ரியில் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அதில் வர்ற எக்ஸாம் எல்லாமே நம்ம மூளையை யூஸ் பண்ணுறதா இருக்குமே தவிர மெமரியை யூஸ் பண்ணதாக இருக்காது. நம்பரை குழப்பி போடுறதா இருக்கலாம், சில கட்டங்கள் கொடுத்து விடுபட்ட நம்பரை கொடுக்க சொல்லுவாங்க, சில ரிலேஷன்ஷிப்ஸை பற்றி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ஐடியா பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ நீங்கள் இப்போ ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் புக்கு சிலபஸ் புக்கு வாங்கினீங்கன்னா அதில் நீங்கள் அந்த ஐடியாவை தான் படிக்கணும். அந்த ஐடியா இந்த மாதிரி ஒவ்வொரு சிலபஸ்லேயும் அந்த சிலபஸுக்கான சில ஐடியாவை படித்து வச்சிங்கன்னு சொன்னால் உங்களால் ஈஸியாக இந்த கொஸ்டினை அட்டன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த எக்ஸாம் பற்றி எனக்கு சொல்ல வேண்டியது இருந்துச்சு. உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த வேலையை பற்றி டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். மீண்டும் ஒரு முறை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.